கிறிஸ்துகுலன்மானவர்களே, அன்புடன் ஊழியர்களே, ஆசீர்வாத செய்தியாளர் என்ற தலைப்பில் வீடியோக்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தியாளராக நீங்கள் எப்படி மாற முடியும் என்பதை குறித்து ஆலோசனைகளை கொடுத்து வருகிறேன். இந்த வீடியோவில் கூட ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவர் ஒரு ஆசீர்வாதமான செய்தியாளராக மாற வேண்டுமானால் அவருடைய வாழ்வில் அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. லூக்கா 4:18 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். பாருங்கள் எவ்வளோ அருமையான வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ பிரசங்கம் பண்ணணும்னா அதற்கேற்ற ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை, ஒரு அனாயிட்டிங் தேவை. அதாவது உலக தலைவர்கள் அரசியல்வாதிகளும் பைபிளை கொடுத்தா அருமையாக பேசுவாங்க, அப்படி சில அரசியல் தலைவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் மேலே பரிசுத்தனுடைய அபிஷேகம் இருக்கிறதா இல்லை. அது மாதிரி படிப்பு மூலமாக வரக்கூடிய அந்த அனுபவத்தை வச்சும் பேசலாம், ஆனால் ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு பேசினாதான் வேத வசனங்கள் எல்லாம் ஆவியினாலே உறுதிப்படுத்தப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. அவை அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு நமக்குள்ளே அபிஷேகம் இருக்க வேண்டும். அப்போ தான் சரியான வெளிப்பாடுகளை நாம் பெற்று சரியான சத்தியத்தை போதிக்க முடியும். இது நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை. பரிசுத்தாவை குறித்து கேள்வி பண்ணுறவங்களாக இருப்பாங்க, பரிசுத்தாவினருக்கு விரோதமாக பேசுகிறவங்களாக இருப்பாங்க, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தும்படியாக வார்த்தைகளை பேசுகிறவர்கள் எப்படி மக்களுக்கு பிரயோஜனமான வல்லமையான செய்தியாளர்களாய் மாற முடியும், யோசித்து பாருங்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல செய்தியாளர் மாறணும்னா கர்த்தர் கொடுக்குற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய காரியம் எதுனாலும் அபிஷேகம் இல்லாமல் முடியாது. ஆலயத்தில் பணி செய்கிற ஆளாக இருந்தாலும் சரி, ஊழியத்தில் எந்த பகுதியை நிறைவேற்றுகிற ஆளாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 6 பார்க்கிறோம், பந்தி விசாரணை செய்வதற்கு கூட கர்த்தருடைய அபிஷேகம் தேவைப்படுகிறதா இருந்தது. அதனால் கர்த்தருடைய காரியங்கள் எதுனாலும் அபிஷேகம் உடையவர்கள் தான் செய்ய வேண்டும். ஆலய காரியங்களிலே நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகத்தான் இருப்பது வேத ஒழுங்கு. அதனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் நல்ல வல்லமையான செய்தியாளர் மாற முடியவே முடியாது. பேச்சு திறமையில் அடித்து முழக்கலாம், ஆனால் ஆவியினாலே உறுதிப்படுத்தப்பட்ட அந்த பிரசங்கம்தான் ஜனங்கள் இருதயத்தை மாற்றும், ஜனங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்க முடியும். அதைத்தான் பவுலப்போல் சொல்கிறார், எங்கள் வசனம், எங்கள் சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல, அது பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று சொல்லுவோம். அதனால் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த வார்த்தைகளை வல்லமையோடு நாம் செய்து கொடுக்க முடியும். அதனால் முதல்ல நீங்கள் நல்ல செய்தியாளர் மாறணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேளுங்கள். ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும், நான் வல்லமையாக பிரசங்கிப்பதற்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் மாறுவதற்கு என்னை உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் நிரப்புன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆவியினால் நிரப்புவார். அந்த அபிஷேகம் வந்துட்டால் உங்கள் பிரசங்க ஸ்டைலே மாறிடும், உங்கள் பிரசங்க முறையே மாறிடும், அந்த வார்த்தையின் அதிகாரமே மாறிவிடும். ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கட்டாயம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகத்தை நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் செய்தியாளராக ஆகாமல் இருப்பது நல்லது. சும்மா நீங்கள் தேவையில்லாமல் பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அபிஷேகத்துக்கு விரோதமாக பேசுகிற ஆளாக இருந்தால் நீங்களும் கெட்டுப்போது மாத்திரமல்ல அநேக ஆத்துமாக்களையும் விடுதலை இல்லாமல் அதாவது தவறான பாதைக்கு நீங்கள் நடத்திடுவீங்க. அதனால் அப்படிப்பட்ட காரியம் நடைபெறாதபடி நீங்கள் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானுடைய பலத்தோடு பிரசங்கம் பண்ண தொடங்குங்கள். நீங்கள் வல்லமையான செய்தியாளராக ஆசீர்வாதமான செய்தியாளராக மாறலாம். ஆகவே மீண்டும் அடுத்த வீடியோவில் பல காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென்.